மரியாதையா ஹாய் சொல்லு. கால்ல சாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. ஹாய் ஃபிரண்ட்ஸ். ஹாய் ஃபிரண்ட்ஸ். நல்லா இருக்கியா? அதே ஸ்லீப்பிங் டேப்லெட் வந்து எங்க வீட்டுல ஆப்போ தேங்காய் பால் சாப்பிட்டாலும் வரும். குட் மார்னிங், வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே. யார் வந்திருக்கான்னு பாருங்க. மரியாதையா ஹாய் சொல்லு. வெளியே அப்படியே இருட்டிக்கிட்டு இங்க பாருங்க, காலில் சாக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. இந்த பாருங்க அப்படிதான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நீங்க பார்க்க போறது மாண்டஸ் புயல் ஸ்பெஷலுங்க. ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங்க, மீதி எல்லாரும் இங்கே ஒன்றா இருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் தான். அவருக்கு வந்து இன்னைக்கு மழை அப்படிங்கிறதுனால லீவு விட்டுருக்கணும், ஆனால் லீவு விடவே இல்லை. பாருங்க பசங்கள்லாம் சுற்றி இருக்காங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எங்கே போகாதீங்க, வெளியே மழையாக இருக்குங்க, காற்றெல்லாம் அடிச்சிச்சுன்னா மரமெல்லாம் ரோட்டில் விழுந்திருக்கோம், நீங்கள் திருப்பி ரிட்டன் தான் வரணும் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். ஆனாலும் மனுஷன் கேட்கவே இல்ல, கடமையே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு லஞ்ச் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? ஸோ அதனால எங்க மாமா அண்ட் என் வீட்டுக்கார் ரெண்டு பேருமே மிஸ்ஸிங், மீதி நாங்க எல்லாரும் ஒன்னாதான் இருக்கோம். நீங்க யோசிக்கலாம், அதான் எல்லா வீக்கெண்டுமே லீவ் வருது, ஏன் இப்ப மட்டும் இவ்வளவு ஸ்பெஷல் யோசிக்கலாம். எல்லா வீக்கெண்டுமே லீவு வரும், ஆனா இந்த மழை காலத்துல எல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்னதான் சாட்டர்டே சண்டே லீவ் இருந்தாலும் அந்த அந்த வீக் டேஸ்ல ஒரு லீவு கிடைக்கும் போது, அதுவும் அது மழைனால கிடைக்கும் போது எவ்வளவு ஜாலியா இருக்கும். அந்த மாதிரி வீக் டேஸ்ல வந்து என் ஹஸ்பண்ட்லாம் என் கூட இருக்கணும், அப்புறம் என் ஃபேமிலி எல்லாம் என் கூட இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை தாங்க. ஸோ வந்து நான் எப்படி ஆசைப்பட்டேனோ அதே மாதிரி வந்து புயலா மாறிடுச்சு, ஆனா மழைலாம் எதுவும் இல்ல, நல்லா பனிமூட்டமா மேகமூட்டமா இருக்கு, அவ்வளோ ஒரு குளிரா இருக்கு. ஆனா வந்து மழை மட்டும் இங்க இப்போதைக்கு இல்லை, காலையில நைட்டெல்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு, பட் ஆனா இப்ப மட்டும் இங்க இல்லைங்க. எங்க அக்காவும் நான் சீக்கிரமா இங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டேன், அவங்களும் சீக்கிரம் வந்துட்டாங்க. நல்லா இருக்கியா? நகுலன் வந்துட்டு முன்னாடி டாக்கிங் டாய் இருக்கும் பார்த்தீங்களா, கள்ளிச்செடியில் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, அமேசானில் கிடைக்கும், அதுதான் ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருந்தேன். ஆனால் அது வீட்டுக்கு வந்த நேரம் ஏதோ சில ஒரு மாதிரி எனக்கு வந்து பிடிக்கல, ஒரு மாதிரி ப்ளசன்ட்ஃபுல்லாக இல்லை. ஸோ அதனால அதை நாங்கள் வந்து கொடுத்துட்டோம் வெளியே. அதுக்கப்புறம் நகுலன் திரும்பவும் இதே வேணும் வேணும்னு கேட்டதுனால டாக்கிங் டக்கு, ஸோ அந்த கள்ளிச்செடிக்கு பதிலாக நகுலன் அதையே தான் வேணும்னு சொல்லி கேட்டேன், ஆனால் நான் வந்து ஒத்துக்கல, அதுக்கு பதிலாக இந்த டாக்கிங் டக்கு வாங்கியிருந்தேன். இது வந்து அதை விட இது இன்னும் நகுலனுக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட 120 மியூசிக் இதில் வரும், பிளஸ் வந்து அவன் பேசுறதே அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. நல்லா இருக்கு. Thank you.
எங்களோட மெனு பாருங்க, சுட சுட சாதம், எங்க அக்கா கையால பண்ண எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க, தொட்டுக்கிறதுக்கு அப்பளம் வச்சுருக்கோம். இதுக்கு வந்து முட்டை பொடி மாஸ் கூட சூப்பராக இருக்கும், பட் அதுக்கெலாம் டைம் இல்லை எங்களுக்கு. அதனால் நாங்கள் வந்து வெறும் அப்பளத்தை மட்டும் பொரிச்சிருக்கோம். சூப்பராக இருந்துச்சு, குழம்பு தான் சூப்பர், ஆசம் குருஜி. இன்னும் கூட வச்சிருக்கேன் குழம்பு வீட்டில். அப்படியா? நாங்க வச்சுட்டு வந்திருக்கேன், ஏன்னா காலியாச்சுன்னா பார்த்து மொப்பம் கண்டுபிடிச்சேன். புரிஞ்சுச்சா? யாரும் பார்க்காம மெதுவாக திங்கணும், தெரிஞ்சு போச்சுனா தலை கவுந்து திக்கணும். அப்புறம் அவ்வளவுதான், எனக்கு தெரியும். நல்லா இருக்கும் அந்த பாட்டுல. வெளிய மழை, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப, சுட சுட சாதம், பிரமாதம். ஓகே, எஸ்கேப் ஆயிட்டா? பேரிகார்டு நம்ம சென்னையிலயா? இந்த காத்துக்கேவா? சென்னை தான். இதுகிட்ட நகநல்லு, சாரி அது பேர் என்ன, நந்தனம், நந்தனம் சிக்னல் இது. ஆமாம் ஆமாம். சிப்பாவில் நிறைய பேர் ரெயின் கோட் போட்டு வேலை செய்கிறாங்க, ஐ மீன் போலீஸ்லாம், டிராஃபிக் போலீஸு, துப்புரவு தொழிலாளர்கள், இவங்கெல்லாம் பாராட்டணும். பூண்டு எவ்வளோ எவ்வளோ பெருசு போட்டுருக்கேன் பார்த்தியா? பூண்டு சாப்பிடலையே? பூண்டெல்லாம் அள்ளி சாப்பிடலையா? உருளைக்கிழங்கு வேணுமா? பாவம்ல, இன்னும் வரவே இல்லை அதுக்குள்ள. கிரீன் வேஸ் ரோடு வந்துச்சா? நைட்டு 11:30 தான் வருதுமா, ஆனால் அதுக்கான அந்த அறிகுறி அறிகுறிகள்லாம் வரும்ல. இப்பயே வெளியே மழையே இல்லை, அரை மணி நேரம் முன்னாடி நல்லா மழை பெஞ்சதுல. புயலுக்கு முன் அமைதி அதானே. நைட்டு நல்ல மழை இருக்கும். லாப்ப சாப்பிட்டதே திம்முன்னு இருக்கு. நகுலனுக்குலாம் பசியே இல்லை, வயிறு பார்க்குற குளிப்பாட்டும் போது அப்படியே வச்சுருக்கான், செரிக்காம வயிற்றுல அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கான் ஆப்பத்து தேங்காய் பால். நல்ல காலம் நான் தப்பிச்சிட்டேன், இல்லைன்னா நான் நேரம் மயங்கியிருப்பேன். ஏன் தப்பிச்சா? ஏன்னா சக்கரை கம்மியாக இருக்கு. அது எங்கள் வீட்டில் வந்து ஆப்பம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டோன்னா பொங்கல் சாப்பிட்டா ஒரு தூக்கம் வரும் பாருங்கள், மயக்கம். அதே ஸ்லீப்பிங் டேப்லெட் வந்து எங்கள் வீட்டில் ஆப்போ தேங்காய் பால் சாப்பிட்டாலும் வரும். இல்லை எங்களுக்கு மட்டும்தான் இப்படியா அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்குது அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நகுலன் வந்து இந்த காரமான ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டான் தானே, அதாவது இன்றைக்கி வந்து நல்ல மழைக்கு அதுமா சுட சுட சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்படிலாம் எங்களுக்கு இருந்தது, பட் அவருக்கு வந்து வெறும் ரசத்தை மட்டும் கொடுக்க மனசில்லை. அதனால் நகுலனுக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சமாக பூண்டு சாதம் செய்ய போகிறேங்க. இது வந்து அவனுக்கு ஹெல்த்தியும் கூட, ப்ளஸ் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக. ஸோ இந்த பூண்டு சாதம் செய்யறதுக்கு வந்து கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன், குழந்தைக்கு அப்படிங்கிறதுனால தான் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய் வந்துட்டு கொஞ்சமாக சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து சும்மா ஒரு 6-7 வந்து மிளகு மட்டும் சேர்க்குறேங்க. மிளகு வந்து உடச்சி போடல, அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். இப்போ வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் கிள்ளாமல் அப்படியே முழுசாக போடுறேன், ஏன்னா கிள்ளிட்டு அதில் இருக்கிற விதையெல்லாம் வெளியே வந்துடும் தானே, அதுக்காக அப்படியே முழுசாக போடுறேங்க. அதோடு சேர்த்து ஒரு 7-8 பல்லு பூண்டை வந்து தோலை உரித்து நல்லா பொடிய நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா பூண்டு வந்து சீக்கிரம் கருகிடக்கூடாது, அதே சேம் டைம் நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. அதனால் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வெந்திட்டு இருக்கும் போதே ஒரு பிஞ்சு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வடித்த சாதத்தை வந்து நான் தேவையான அளவுக்கு சேர்த்துக்க போகிறேங்க.
அப்படியே இந்த சாதத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். நல்லா அந்த பூண்டோட வாசனை அப்படி இருக்குங்க. அது நெய்யில வேற பூண்டை நம்ம வருத்தோம் இல்லையா, அப்படி ஒரு அரோமா இருக்கு பூண்டோடது. கடைசி அதுல கொத்தமல்லி நல்ல பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்க போறேன். இந்த மாதத்துக்கான மளிகை பொருட்களை நான் வந்து பிக் பேஸ்கெட்டில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தேன். மோஸ்ட்லி அதில் தான் நான் ஆர்டர் பண்ணுவேன் பல்காக. ஸோ அன்றைக்கி தான் எனக்கு வந்து டெலிவரி ஸ்லாட் கொடுத்துருந்தாங்க. நானே யோசிச்சு என்னடா மழையாக இருக்குது எப்படிடா அவங்க டெலிவரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பரவாயில்ல, அந்த பர்சன் வந்து ரொம்ப சேஃபாக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த ஆயில் பற்றி சொல்கிறேன் பாருங்கள், நம்ம வீட்டில் மொத்தம் மூணு எண்ணெய் யூஸ் பண்ணுவோங்க. ஒன்று வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம். முன்னெல்லாம் வந்து மந்த்ரா கடலெண்ணெய் வாங்கிட்டு இருந்தேன், அதே போல் நல்லெண்ணெய் வந்துட்டு இதயம் பிராண்டில் வாங்கிட்டு இருந்தேன், அப்புறம் கோல்டு வின்னர் வாங்கிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து எல்லாமே மிஸ்டர் கோல்டுக்கு நான் மாறிட்டேன். ஏன்னா உண்மையிலே ப்ரைஸ் வைஸாக இருக்கட்டும் குவாலிட்டி வைஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த ரீஃபைண்ட் ரைஸ் பிராண்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்வீட் பண்ணும்போது நமக்கு அந்த கடலை எண்ணெய் ஊற்றினோன்னா அந்த ஸ்மெல் அடிக்கும். அதுக்காக நான் வந்து இந்த ரீஃபைண்டோட ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். மற்ற பிராண்டோட ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது மிஸ்டர் கோல்டு வந்து உண்மையிலேயே ரொம்பவே ரீசனபிளாக இருக்குங்க. எல்லாத்தை விட விலை கம்மியாக இருக்குது அண்ட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குங்க. ஃபைனலி நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் அன்றைக்கி ஈவினிங் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. அரௌண்ட் ஒரு 5 o'clockலாம் வந்துட்டாங்கங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு சீக்கிரம் வந்ததுக்கு ஏதாவது ஒன்று பிரயோஜனமாக இருக்கணும் இல்லை, அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், ஈவினிங் ஃபுல்லாக பஜ்ஜி சுட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த முட்டை பஜ்ஜி தவிர எல்லா வகையான பஜ்ஜியுமே போட்டிருந்தேன். வாழைக்காய், அப்புறம் அந்த பஜ்ஜி மிளகா, அதுக்கப்புறம் ப்ரெட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் அப்படின்னு எல்லா வெரைட்டியும் பஜ்ஜி போட்டிருந்தேன். அப்புறம் வந்து சைட் டிஷ் வந்துட்டு கார சட்னி பண்ணியிருந்தேன். சூப்பராக போச்சுங்க ஈவினிங்கு. எல்லாம் எங்கள் மாமாவும் சீக்கிரம் வந்துட்டாங்க, அதனால் ஈவினிங் ஃபுல்லாகவே வந்து பஜ்ஜிலே போயிடுச்சு. சரி ஓகே, பஜ்ஜி சுட்டுட்டு அப்புறம் டின்னர் சமைக்கலான்னு கிச்சனுக்கு போனால், ஏமா பஜ்ஜிக்கு அவ்வளோ நேரம் கிச்சனில் இருந்தீங்க, திரும்ப டின்னருக்குன்னு சொல்லிட்டு திருப்ப கிச்சனுக்குள்ளே போயிட்டு நைட்டு 10 o'clock வெளியெல்லாம் வர வேண்டாம், அதனால் அன்னைக்கு வந்து வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாம் நைட்டு டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மனதாக முடிவு எடுத்து டாமினோட்ஸில் வந்து பீட்ஸா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களோட டின்னர் வந்து அன்றைக்கி வெளியே மழை, வீட்டுக்குள்ளே பீட்சா, இப்படி தான் போச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது எல்லாருக்குமே, எல்லா வீட்டில் உட்காந்துட்டு வருமா கூசியாக, சூப்பராக போச்சுங்க எங்களோட அந்த நாள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களை நான் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல்.